ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே? உங்க டேட்டு இன்னும் முடிஞ்சு போச்சு, இன்னில இருந்து அந்த அம்மா டேட்டுமா? அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா, இன்னும் 2 நிமிஷம் அங்க இருப்பாரு, ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, ஆடு கோழி மீன் காடை கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொறிக்க வேண்டியதை பொறிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கீங்க பாருங்க அக்கா. இதை விட்டுபுட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டமே, அதுக்கு பேர் சாப்பாடாயா? அது பேர் சாப்பாடா? அங்க போய் அந்த சாப்பாடு போலாம், இவராச்சும் கட்டி எடுத்து குத்து குழம்பு ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இருக்கா? கழியிட்டு இருக்கா? கழியிட்டு இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டோம் சத்தியமா நான் வரமாட்டேன். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான், 2 கிலோ கப்பு கப்புனு அழிவுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐயா இவ்வளவு சாப்பாடு வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ஏப்பா, ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா, என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டு இருப்பேன், அவன் ஆளுல வச்சு டின்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்கேன், பைய பிடிக்கிட்டு ஓடி இருப்பேன், ஊர் ஜனமே கூடி மொத்து மொத்து மொத்தி இருக்கேன். நேரா போய் மைக் புடிச்ச, இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஆறாங்களா போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. உனக்கு ஏகப்பட்ட காசு செலவாயி போச்சுப்பா,
நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா கொடுக்க முடியும். சிவரம் உனக்கு சத்தம் போடணுங்க. சரி, இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு. ஏனப்பா, ஒரு பிடி வண்டியோட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதே தொழிலா பண்ணிட்டு இருக்காருங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ, முதல் ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடச்சு போட்டானுங்க. ஓஹோ, வண்டி உடச்சு போட்டானுங்க, அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ, வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ, பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா, பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பீடி வண்டி ஓட்டு போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாருங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா, எவனோ ஒருத்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் செத்து வீட்டை தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு உனக்கு மாட்டியும் கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் இஷ்டி. கரெக்ட்டா புடிச்சீங்க மிஸ்டரியா. இது இஷ்டி இல்லைங்க, இனிமே தான் நம்ம இஷ்டி ஆரம்பமா போகும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ ஏற்கனவே ஒரு இஷ்டி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உங்க இஷ்டிய நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கற. கமான். சரி கமான். யா ஓகே, சாரி கோ. மற்றவங்க மாதிரி நான் நகரத்தை கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிஃபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது? கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில் தான் மூணு குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலேயே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்கக்கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். என்னங்க பேரு? ஜான்சன் 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 ஜான்சன். என்னங்க பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது? ஆமா, மூணு குரங்கு தான் இருக்குது. நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க. நாலாவது நானு. அப்படியா? சரிங்க, அதுல ஒண்ணு வாய மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்ற, அதை விட்டு என்னமோ பேசிட்டு. ஆனா அந்த கரும தெருன்னு சொன்னா தெருங்க தெரியும். அதாவது நல்ல விஷயத்த கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அடடா, நல்ல விஷயத்த காதை திறந்து கேட்க கூடாது. பண்றீங்களா? நல்ல விஷயத்த வாயை திறந்து பேசக்கூடாது. ஐயோ, போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டி ஓட்டு பாக்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா, என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல குட்டி விடுற மாதிரி சலத்தல தலத்துல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவியா? இன்னைக்கு சத்தத்தையே காணா. போட, ஒருத்த கையில குச்சி வச்சுட்டு வாத்திச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொரு டீ பார்த்து மாதிரியே இருக்கடா. வீட்டுல காடக உதாரி எல்லாம் வளர்த்துறாடா. பெருசு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு? உங்களால மட்டும் முடியுது இருக்கு அப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க வாடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. கொஞ்சம் ஊத்த சொல்லுமா? நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல்ல, சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போறேன். பாப்பாவுக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். இதமா காட்டு ஒரு வாட்டி.
ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜோலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப என்ன பெரிய மனுஷனா ஒரு நாலு இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தாக்க செய்வாங்க. அதே வேண்டாம் அவனை, அந்த அப்படி இப்படின்றத என்னடா கேக்குறே? அக்கா ஏன் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படி போக விட்டுவானாக்கா? அக்கா அப்ப மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா அவன எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியம் சொல்லு. சாரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு வளர சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா, இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. அவசியம் அங்கோட்டு வரும். ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு புலப்புண்ணு பாலக்காட்டுல இருந்து பசேரி வந்திருக்கீங்க. நின்ற சீட்டு டர்ரு கிளியும். அறியோ ஏஞ்சிட்டா? யார் சீட்டு கிளியும் பாக்குறேன் பாக்குறேன். டி படா பட்டி இல்லுங்க. ஆமா அந்த ஆள் யாரு? அவன் சொன்ன பளிச்சு ஓகே பண்ணீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்பா இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா மூணு நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு என்ன பண்றது? அதுக்கு அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? அஞ்சு நிமிஷம் லேட்டா போன அவகத்துறா, அஞ்சு நிமிஷம் லேட்டா போன இவகத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சது. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா. நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. சரி இப்ப அந்த அம்மா வீட்டுல மூணு நாள், இந்த அம்மா வீட்டுல மூணு நாள், அங்க மூணு இங்க மூணு, அப்படியே மூணு 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 மூணுன்னு போக வேண்டியதானே. எங்கட போறேன்?
பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல 6 நாள் வேலை செய்றாங்கல? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல? பேங்க்ல 1000 இருக்குமா? அகாலி பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன நீங்க பேங்கா? ஐயோ, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டிட்டு வந்துறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட போற வாங்குறது? உடுப்பி ஹோட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிரு வாழுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்ட ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்த காட்டுக்கு பாத்தீங்களா எந்த ஓட்ட ஆடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தீங்க, நீங்க கடல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி என்ன எடுப்பாங்களே? இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான் எதுக்கு இல்லைங்கன்னா மேட்ச்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன் மேட்ச் டிராவல் ஆச்சுங்க ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா அண்ணா கூட நான் 300 தரது ஓடி வச்சுக்கிறீங்க அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க அப்புறம் தங்கச்சி கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது சொல்ல முடியாதுங்க வரணும் பிளேயர்ஸ் காபி. ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ? உங்க கூட நலல் மாதிரி தெரியல. என்னது அசிங்க முடிச்ச மாதிரி? எப்படி இந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேரம் மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஊரை அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்க. உன் வயசு என்ன? என் வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டானு கொடுத்த ஐயா, நான் தானே ஏன் கத்துற? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? வந்து 24 hours ஆச்சு, எனக்கு சொல்லி அனுப்பல. நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கச்ச ஒரு மாதிரி கப்படிக்கு கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. ஏன் நான் வேணா கழண்டுக்கிறேன்.
என்ன வேணும்னு கேளுங்க. நல்லா இருக்கும் போல தோணுது. அவரே வந்து முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன்டே மேட்ச் ரெடி ஆகுங்க, நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா, என்ன மந்திரி சுட்ட மாதிரி கிளம்பிட்டீங்க. பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளுடைய இம்சம் தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம நான் ஃபாரின் கலைய வச்சானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா உனக்கு? என்னடா உனக்கு வேணும்? மேட்ரி வாங்கிட்டு போடா போடா, இடத்து காலி பண்றா. ஜான்சன் ஜான்சன், ஒரு பாட்டை கொண்டு வந்து உள்ள விட்டு போன அவன் எப்ப பாரு ரூம் கதை வரைச்சுக்கிட்டு காச்சு பூச்சு காச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் பத்து பதினஞ்சு நாள் அந்த பக்கம் ஆலைய காணும். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு, எனக்கு வாட வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விட சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்லதான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மணி வேற அழுகுது. மேடம் மேடம், நோ 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 கிரையிங் இன் இந்தியா, யூ கிரையிங் ஐ ஃபீலிங். யூ டோன்ட் வரி, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். யூ நோ இன் மை ஏரியா அ பிக் தாதா இஸ் தேர். யூ நோ தாதா, தாதா மீன்ஸ் காட் ஃபாதர். யூ கம் வித் மீ, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். வெரி குட் வெரி குட், நைஸ். வா மகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, லுக், ஹாய் லாரா, ஹி இஸ் காட் ஃபாதர் ஆஃப் அமர் ஏரியா. என்ன பெருசு, ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்பு மட்டும்தான் அடிக்கேன், பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ், ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சாஞ்சனு சாஞ்சனு, நீ ரொம்ப காலி பண்றியா? இவன் அந்த நாயந்த சொல்லப்பா. ஐயா வெளியே போயிடா. நானும் போக போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏய் எதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில் சொல்லணும்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்டை பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் அது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம்னா பழையது கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரெண்டா வச்சிருக்கு. ஆமா, அப்புறம் நீ ஓவர் ஆல் பண்ற விடுங்க பங்காளி, இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ச் யுவர் நேம் கம்பெனி? லோரா. லோரா லோரா. Rara, drink? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music, music you want? Yeah. Yeah. போத்து டான்ஸ். ஸ்கிரீன் பப்ளிக் வில் வாட்ச். யூ லைக் திஸ் கர்லிங்? அம்மா,
வெள்ளக்காரியோட குரும் அடக்கி வச்சிட்டு நீ விளையாடியா சொல்லு ஒண்ணு பருவா பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குழந்தை எடுத்து மூஞ்சில் அடிச்சு வாய்க்குள்ள விரல் விட்டு வாந்தி எடுத்து எல்லாம் சரியா போயிடு நல்லா சரி போறீங்க நீ நீ வெள்ளக்காச்சி ஆச்சா புல்லா போடுவது நடிச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கி எடுத்து போல இருக்க ஊட்டியில வந்து மண்டையை போட்டாளே தகவல் சொல்லி அனுப்புறானா உங்க அப்பா தாத்தா எல்லாம் எங்க இருக்கிறாரு கூட தெரியாது கண்டுகுட்டி 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 ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை ஏறிப்பாங்களா புறப்பாங்களா சாமி அவ சாரி கிடக்கட்டா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களானா ஆனா பரதேசி நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவ முன்னாடி கெட்ட பேர் வாய் குடிச்சால சீட்டு கலைச்சு போடு உன்னோட பெரிய தொல்ல இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க அடிச்சு போடல நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அவ ஒண்ணு கேக்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க ஓங்கி அறிஞ்சிருப்ப படுத்துட்டு இருக்க இதுக்கே எழுதுறீங்க வணங்கம் ஜாஸ்தி லோரா ஐயோ என்னையா பேச்சு வச்சுக்கானா என்ன பண்ண கொலைய வேண்டியா ஐயோ மர்டர் ஐயோ கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன் கொலைய பண்ணி ஓவர் ஆக்ட் பண்ணிடுறேன் வெளியே வருது யோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா நீ முரட்டாளியா யோ அப்படி யார் யா பதில் சொல்றது நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்ட இல்ல அதுக்கு முன்னாடியே எங்களை தோண்டி விட்டியா அதுக்கு பின்னாடி வா ஐயோ அங்க போறேன் யோ ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா நாராட்சி மீனாட்சி பாட்டு வெளி ஐயோ அந்த பாட்டு உடியா மேல வா அதுக்கப்புறம் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் கேட்ட யா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் யூ வாண்ட் மியூசிக் கேட்ட யா அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ பாட்டு நிறுத்தியா அதை கேட்ட எவ்வளவு நேரம் இருப்போறேன் அதுக்கப்புறம் we both dance அப்படின்னா யா அப்படின்னு சொன்னா இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தா நல்லா இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு வேட்டி மடிச்சு கட்டணும் உனக்கு தெரியாது எனக்கு பரிசு நீ பெரிய மனுஷன் தானே நீ பெரிய மனுஷன் தானே ஒரு குடும்பஸ்தன் அதுவும் ஒன்னுக்கு ரெண்டு குடும்பம் வச்சிருக்க இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே நீ அதுக்கு மேல போய் கொலையா பண்ணிருக்க வெளியில சேனையாகும் போயிருச்சா அதுக்காக உங்களோட சேனை என்னை கம்மியான சொல்றேன் நீ அதுக்காக ஒரு ஐடியா கொடுப்பா